அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் சிலபஸில் எங்கே இருக்குது? டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னாக இருக்கட்டும், குரூப் டூவாக இருக்கட்டும், குரூப் ஃபோராக இருக்கட்டும், இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் மொதல் டாப்பிக்காக இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கும். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் சிக்ஸ்த்தில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை, சிக்ஸ்த்தில் இருக்குது. அடுத்து எங்கே இருக்குது அப்படின்னா, நைன்த்தில் இருக்குது. அடுத்து லெவன்த்தில் இருக்குது. இதில் லெவன்த்தில் ரெண்டு இடத்துல வந்து இருக்குது. எங்கெங்க அப்படின்னா, லெவன்த்தில் எத்திக்ஸ் புக்கில் செகண்ட் டாப்பிக்காக இருக்குது. லெவன்த் எத்திக்ஸ் புக்கில் செகண்ட் டாப்பிக்காக இருக்குது. அடுத்து லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது. சார், மொத்தம் நாலு இடத்துல இருக்குது. நாளையும் நான் படிக்கணுமே கேட்டால், கண்டிப்பாக வந்து படிக்கணும். ஆனால் படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்தை கம்ப்ளீட் பண்ணுங்கள், அடுத்து நைன்த்தை பாருங்கள், அடுத்து லெவன்த்தை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போங்க. நாளையும் கம்பேர் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி படிக்கலாம். ஆனால் புதுசாக படிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, குழப்பம், ரொம்ப விஷயங்கள் வந்து குழப்பம். அதனால் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் சிக்ஸ்த்தை கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடலாம். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது, எப்படி படித்தா இதில் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துடலாம். சரியா? சரி, நாகரிகம் ஃபஸ்ட்டு. சிந்து சமவெளி நாகரிகம் சொல்கிறோம் இல்லையா, நாகரிகம். இந்த நாகரிகம் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து எங்கேருந்து வந்துச்சு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, சிவிஸ் அப்படிங்கிற ஒரு லத்தீன் மொழிச்சொல். என்ன மொழிச்சொல்? லத்தீன் மொழிச்சொல். இந்த சொல்லுலேருந்து தான் நாகரிகம் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த சிவிஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நகரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சிவிஸ்க்கு என்ன அர்த்தம்? நகரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? சரி, இப்போ எதுக்காக நம்ம இந்த சிந்துவெளி நாகரிகம், இந்த ஹரப்பா, இந்த மொகஞ்சாரா, இதெல்லாம் எதுக்காக படிக்கணும் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ரைட்டா? எதுக்காக படிக்கணும்? எதுக்காக அப்படின்னா, பல ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்ம இந்தியா பக்கத்தில் இந்த சிந்து நதியோரமாக மக்கள் வந்து வசிச்சுருக்காங்க. அதற்கான ஆதாரம் தான் இந்த ஹரப்பா மொகஞ்சதாரோ அப்படிங்கிறது. அங்கே அகலாய்வு பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த நாகரிகம், இங்கே இந்த மக்கள் வாழ்ந்துருக்குறாங்க, இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்குறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கு. இதை தெரிஞ்சிக்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அகலாய்வு பண்ணாங்க. அதன் மூலமாக வெளிப்பட்டது தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது. சரியா? சரி, இதில் முக்கியமாக ரெண்டு விஷயம்தான், ஒன்று ஹரப்பா, இன்னொன்று மொகஞ்சதாரா. சரியா? இந்த ரெண்டு பிளேஸை தான் நம்ம வந்து முக்கியமாக வந்து பார்க்கணும். சரி, இதில் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு போயிடலாம். சரி, இந்த நாகரிகம் இருக்கு இல்லையா, சிந்து சமவெளி நாகரிகம், இந்த உலகத்திலேயே சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை, மிக பழமையான நாகரிகம்லாம் இருக்குது. என்னென்ன நாகரிகம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மெசபடோமியா நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம். ஸோ நான் வந்து எழுதிடுறேன், ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இங்கே வந்து தெரியுது, உங்களுக்கு தெரியாது, மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தெரியாது. இதோடய காலம் என்ன அப்படின்னா, 3500 to 2000. ரைட்டா? 3500 to 2000 வரைக்கும், அதாவது கிமு 3500 to 2000 வரைக்கும். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பழமையான நாகரிகம். அடுத்ததாக செகண்ட் எது அப்படின்னா, நம்ம சிந்து சமவெளி நாகரிகம், சிந்து நாகரிகம். இதை பொறுத்த வரைக்கும் இதோட காலகட்டம் என்ன அப்படின்னா, கிமு 3300 to 1900 வரைக்கும். அதாவது ஒவ்வொரு புத்தகத்தில் ஒவ்வொரு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு இதில் 1700 கொடுத்துருப்பாங்க, ஒரு இதில் 1800 கொடுத்துருப்பாங்க. நம்மளை சிக்ஸ்த்தில் 3300 to 1900 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு அப்புறம் கொஞ்சம் நாகரிகம், எந்த நாகரிகம் அப்படின்னா, எகிப்து நாகரிகம், எகிப்து நாகரிகம். ரைட்டா? இதை பொறுத்த வரைக்கும் 3100 to 1100 வரைக்கும், 3100 to 1100 வரைக்கும். அடுத்ததாக லாஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நான்காவது நாகரிகமாக சீன நாகரிகம், சீன நாகரிகம். இதை பொறுத்த வரைக்கும் 1700 to 1122 வரைக்கும், அதாவது கிமு. சரியா? இதில் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம். இதோட காலகட்டம் என்ன? 3300 to 1900 வரைக்கும். சரி, இப்போ இதில் மிக பழமையான நாகரிகம் எதுன்னு கேட்டால், மெசபடோமியா நாகரிகம் தான் மிக பழமையான நாகரிகம். கிபி அப்படின்னா 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி போகும். ரைட்டா? கிமு அப்படின்னா பின்னாலேருந்து வரும், அதாவது 3500, 3499, 3498 இந்த மாதிரி வந்து வரும். ஸோ அதனால தான் 3500 to 2000 வரைக்கும் வந்து இருக்குது. சரியா? ஸோ இந்த நான்கு நாகரிகம் தான் இந்த சிக்ஸ்த்து புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? சரி, இப்போ இந்த நாகரிகம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த ரிவர்ஸ் பக்கத்தில் வந்து இருக்கும். அதாவது ஆற்றங்கரையோரமாக வந்து என்னாகும் அப்படின்னா, மக்கள் வந்து குடியிருந்திருப்பாங்க. ஆற்றங்கரையோரமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மக்கள் குடியிருந்திருப்பாங்க. ரைட்டா? ஸோ ஏன்
இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஏன் மக்கள் வந்து அந்த ஆற்றங்கரையோரமாக வந்து குடியிருந்துருக்காங்க? முதல் காரணம் என்ன அப்படின்னா, வளமான மண். அந்த காலத்தில் வேளாண்மை தான் மிக முக்கியமான தொழிலாக இருந்துச்சு. ஸோ வளமான மண் அப்படிங்கிறது முதல் முக்கிய காரணம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆறுகளில் மேக்சிமம் ஆறுகளில் நன்னீர் தான், குடிக்கிற தண்ணி தான் வந்து பாயும். ஸோ இந்த தண்ணி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கால்நடைகளோட தேவைகளுக்கு பூர்த்தி செய்யுது, அது குடிக்கிறதுக்கு பூர்த்தி செய்யுது. அடுத்து நீர்ப்பாசனம் வேளாண்மைக்கு மிக முக்கியமாக பயன்படுகிறது, ரைட்டா? இது இரண்டாவது காரணம். அடுத்து போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக வந்திருக்கு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த ஆறில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்துக்கு ஏற்ற இடமாக வந்து இருக்குது, சரியா? ஸோ இந்த காரணத்துக்காக தான் மக்கள் வந்து அந்த நதிக்கரையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குடியேறியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? மொத்தம் மூணே மூணு காரணம் தான். இப்போ நீங்கள் மெயின்ஸ் மெயின்ஸ் படிக்கிறீங்க, குரூப் ஒன் மெயின்ஸ் வந்து எழுதுறீங்க, மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினாங்க அப்படின்னு கேட்குறாங்க, இந்த மூணு பாயிண்ட் எழுதுனா அழகாக வந்து மார்க் போட்டு போயிட்டே இருப்பாங்க, சரியா? இதில் நம்ம ரெண்டு நகரம் தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஹரப்பா, இன்னொன்று மொகஞ்சதாரம். இந்த ஹரப்பாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பாவை என்ன சொல்கிறாங்க? புதையுண்ட நகரம். ஹரப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புதையுண்ட நகரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புதையுண்ட நகரம் எதுன்னு கேட்பாங்க. இது அப்படின்னா ஹரப்பா, சரியா? சரி, இந்த ஹரப்பா நகரத்தை, அதாவது இந்த நகரத்தோட இடிபாடுகளை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். இவர் தான் ஃபஸ்ட்டு ஹரப்பா நகரத்தோட இந்த இடிபாடுகளை தன்னோட நூலில் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா விவரிச்சிருப்பார், ரைட்டா? இவர் வந்து ஒரு ஆங்கிலேயர், தன்னோட நூலில் இந்த மாதிரி ஹரப்பா அப்படிங்கிற ஒரு பிளேஸை வந்து நாங்கள் வந்து பார்த்தோம், அந்த இடத்துல இடிபாடுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நூலில் விவரிச்சிருப்பார். இது முக்கியமான ஒன்று. யார் முதன்முறையாக நூலில் விவரித்தாங்க அப்படின்னா சார்லஸ் மேசன், ரைட்டா? இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு இந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆராய்ச்சியாளர், சரியா? சரி, அடுத்து இவர் வேறு ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது பாகிஸ்தானில் இருக்கிற இந்தியாவோட வடமேற்கு பகுதி, அதாவது இந்தியா இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இந்தியாவோட வடமேற்கு பகுதி, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கல் திட்டுகள், ரைட்டா? என்னது செங்கல் திட்டுகள் இருக்கிறத பார்த்துருக்காரு, ரைட்டா? இதுவும் முக்கியமான ஒன்று, ரைட்டா? இந்த சார்லஸ் மேசன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம். ஒன்று, தன்னோட நூலில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து விவரிச்சிருக்கிறார், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஹரப்பா அப்படிங்கிற ஒரு இடிபாடு வந்து இருந்திருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ரெண்டாவதாக, நம்ம பாகிஸ்தான் பகுதியில் இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் செங்கல் திட்டுகள் இருப்பதை பார்த்துருக்கார், சரியா? அதே மாதிரி அவர் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னா, அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது முக்கியமான ஒரு விஷயம், ரைட்டா? அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை என்ன அது அப்படின்னா உயரமான சுவர்களோட அடுத்து கோபுரங்களோட ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது போன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சார்லஸ் மேசன் வந்து சொல்லியிருக்காரு, சரியா? இதுதான் ஹரப்பா இருந்ததுக்கான முதல் வரலாற்று ஆதாரம் அப்படிங்கிறாங்க, சரியா? முதல் எனது வரலாற்று ஆதாரம். அப்போ சார்லஸ் மேசன் பற்றி இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், சரியா? அடுத்ததாக என்ன அப்படின்னா, 1856 அப்போ இருக்கிற இன்ஜினியர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லாகூர்லேருந்து நம்ம இந்தியாவில் லாகூர்லேருந்து கராச்சி, பாகிஸ்தானில் கராச்சி, கராச்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயில் பாதை வந்து போடுறாங்க, ரைட்டா? ரயில் பாதை போடுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிலத்தை வந்து தோன்றாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய சுட்ட செங்கல் வந்து கிடச்சிருக்கு. நிறைய என்ன கிடச்சிருக்கு? சுட்ட செங்கல்கள். அதாவது அந்த காலத்தில் சுட்ட செங்கல்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயன்படுத்திருக்காங்க, ஆனால் அது இவங்க தோன்றப்போ கிடச்சிருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட முக்கியத்துவத்தை உணராமல் இவங்க அந்த சுட்ட செங்கல்களை உடச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரயில் பாதைக்கு இடையில வந்து போடுறாங்க. நம்ம வந்து இடையில கருங்கல் போடுவோம் இல்லையா, அந்த ரயில் பாதைக்கு இப்போ வந்து கருங்கல் தான் போடுறாங்க. அந்த இடையில வந்து செங்கலை வந்து பயன்படுத்திருக்காங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருந்திருக்கு இந்த செங்கல், சரியா? சரி, அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா, 1920 இந்த எக்ஸ்கவேஷன், அதாவது தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹரப்பாவையும் மொகஞ்சதாரோவையும் அகலாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய அதுக்கப்புறம்தான் இந்த 1920 அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது, ஓ ஓஹோ இந்த ஹரப்பா மொகஞ்சதாரோ அப்படின்னு ஒன்று வந்து இருந்துச்சு அப்படிங்கிற ஒன்று வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு, ரைட்டா? அடுத்து 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட இயக்குனர் சர் ஜான் மார்ஷல், 1924 சர் ஜான் மார்ஷல், ரைட்டா? சர் ஜான் மார்ஷல் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா,
இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்போ ஆராய்ச்சி பண்ணுறப்ப ஹரப்பா ஒரு தனி ஒரு நகரம், மொஹஞ்சதாரோ இன்னொரு ஒரு நகரம், இந்த ரெண்டு நகரத்துக்கும் இடையே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒற்றுமை வந்து இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே ஒரு ஒற்றுமை இருந்ததை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டால் சர் ஜான் மார்ஷல். ரைட்டா, சர் ஜான் மார்ஷல். சரி ஓகே. அடுத்ததாக ஹரப்பாவிலையும் மொஹஞ்சதாரோலையும் மட்பாண்டங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதில் கொஞ்சம் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வந்து இருந்திருக்கு. சரியா, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட மிக பழமையானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மிக பழமையான நாகரிகம் எதுன்னு கேட்டால் ஹரப்பா நாகரிகம் தான். ரைட்டா, ரெண்டாவது தான் வந்து மொஹஞ்சதாரோ வந்து வருது. சரி, புவி எல்லை, புவி எல்லையை பொறுத்த வரைக்கும் இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் புவி எல்லையை பொறுத்த வரைக்கும் தெற்கு ஆசியாவில் வந்து இது அமைஞ்சிருக்கு. இதோட காலப்பகுதி எதுன்னு கேட்டால் வெண்கல காலம். இதோட காலப்பகுதி என்ன? வெண்கல காலம். அதே மாதிரி இதோட காலம் என்ன அப்படின்னா கிமு 3300 1900 வரைக்கும். இது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான விஷயம், இது வெண்கல காலம். ரைட்டா, சிந்து சமவெளி நாகரிகம் வெண்கல காலம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இரும்பின் பயனை மக்கள் அறிந்திருக்கவில்லை. இரும்பின் பயன் தெரியாது, இரும்பை பற்றி தெரியாது. இது ப்ரீவியஸ் க்வெஸ்சன், முக்கியமான ஒன்று. சிந்து சமவெளி நாகரிக மக்கள் இரும்பை பற்றி தெரிஞ்சிருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, தெரியலை. அவங்களுக்குலாம் அந்த வெண்கலம் தான் வந்து தெரிஞ்சிருக்கு. சரியா, அடுத்து இந்த காலம் அப்படிங்கிறது எதன் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதை பற்றி நம்ம வந்து பின்னால் பார்ப்போம், பார்க்கலாம். இதோட பரப்பு, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட பரப்பு எவ்வளோ அப்படின்னா 1,300,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நகரங்கள் ஒரு 6 பெரிய நகரங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கிராமங்கள் 200 மேற்பட்ட கிராமங்கள் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, சரி. இதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த உங்களுக்கு தெரியுமா, அதாவது இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ரைட்டா, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏஎஸ்ஐ. ரைட்டா, இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதாவது இந்திய தொழில் துறை அப்படிங்கிறது அலெக்சாண்டர் கன்னிங்கா, முக்கியமான ஒன்று. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அலெக்சாண்டர் கன்னிங்காம், கன்னிங்காம், காம்க்கு எந்த கா போட்டாலும் சரிதான். ரைட்டா, அலெக்சாண்டர் கன்னிங்காம் இவர் வந்து ஒரு நில அளவையாளர், ஒரு சர்வேயர். சரியா, இவரோட உதவியோட 1861 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய தொழில்துறை வந்து நிறுவப்பட்டிருக்கு. இதோட தலைமையகம் டெல்லியில் இருக்குது. மேக்சிமம் ஹெட் குவார்டர்ஸ் வந்து முக்கியமானதுக்கு வந்து டெல்லியில் தான் வந்து வச்சுருப்பாங்க. சரி, இப்போ இந்த 1861 அலெக்சாண்டர் கன்னிங்காம், இந்த ரெண்டுக்கும் நம்ம வந்து மேட்ச் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அலெக்சாண்டர் கன்னிங்காம், ரைட்டா, கன்னி, கன்னினாலே நம்மளுக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா 18 அப்படிங்கிற ஞாபகத்துக்கு வரும். ரைட்டா, சொல்லுவாங்க இல்லையா 18 இந்த பொண்ணுகள்னாலே 18 சொல்லுவாங்க. அப்போ கன்னி அப்படிங்கிறது 18 வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரியாடா, கன்னி அப்படிங்கிறது என்ன 18 வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஆறு இருக்கு இல்லையா, இந்த ஆறுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த கன்னிங்காம் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கன்னிங்காமில் உள்ள எழுத்துக்களை வந்து பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 1861 இந்த ஒன்றுக்கு மட்டும் முதல் அதாவது ஃபஸ்ட்டு வந்து தொடங்கியிருக்கிறாங்க, அதனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1861 இதை இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அலெக்சாண்டர் கன்னிங்காம், ரைட்டா, 18 கன்னி, இதை வந்து எப்பயுமே மறந்துடக்கூடாது. ரைட்டா, சரி. அடுத்து இந்திய எல்லைக்கு உட்பட்ட நகரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் சும்மா ஓரளவு வந்து பார்க்கலாம். ரைட்டா, ராகி கர்கி, மிட்டதாய், கன்வேரிலா, காளிபங்கன், தோளவிரா, லோத்தல், இதெல்லாம் இந்திய பகுதிக்கு உட்பட்ட பகுதிகள். சரியா, இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்கள் எப்போ 9th-லையும் 11th-லையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு சும்மா லோத்தல்னு ஒரு இடம் இருந்துச்சு, தோளவிரா அப்படிங்கிற ஒரு இடம் இருந்துச்சு, காளிபங்கன் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்துச்சு, இதெல்லாம் வந்து சும்மா வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிலாம் பார்த்துக்கலாம். சரியா, சரி. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா மொஹஞ்சதாரோ இல்லையா, இது என்ன நாகரிகம், கிராம நாகரிகமா நகர நாகரிகமா அப்படின்னு கேட்டால் நகர நாகரிகம். சரியா, நகர நாகரிகம். நகர நாகரிகம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா சிறப்பான நகர திட்டமிடல். அதாவது மேக்சிமம் கிராமத்தில் வீடுகள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்கும், ஆனால் நகரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டி வச்சுருப்பாங்க. ரைட்டா, அடுத்து கட்டிட வேலைப்பாடு,
அடுத்து சுகாதாரத்தில் ரொம்பவே வந்து முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க சரியா. அடுத்து அளவீடுகள் பொறுத்த வரைக்கும் நல்லா குவாலிட்டியான அளவீடுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. எடைகள் அளவீடுகள் வந்து குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க, தரப்படுத்தப்பட்ட எடைகள் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. அடுத்ததாக ஹரப்பா நாகரிகத்தோட ஒரு தனித்தன்மை என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு பகுதியாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ் நகர அமைப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவாக வந்து பிரிக்கிறாங்க. மேல் நகர அமைப்பை பொறுத்த வரைக்கும் மேல் பகுதி அதாவது மேட்டு பகுதியை தான் மேல் நகர அமைப்புன்னு சொல்கிறாங்க, ரைட்டா. தாழ்ந்த பகுதியை கீழ் நகர அமைப்புன்னு சொல்கிறாங்க சரியா. சரி, இந்த மேல் நகர அமைப்பில் தான் என்ன அப்படின்னா பெருங்குளம், பெருங்குளம், அடுத்து தானிய களஞ்சியம், தானிய களஞ்சியம், இதெல்லாம் வந்து மேல் நகர அமைப்பில் வந்து காணப்பட்டிருக்குது சரியா. சரி, இந்த பெருங்குளம் தானிய களஞ்சியம் பற்றியெல்லாம் பின்னால் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்ததாக இந்த சிந்து வெளி நாகரிகத்துக்கு முன்னோடியாக ஒரு பிளேஸ் வந்து இருந்திருக்குது, அது என்ன அப்படின்னா மெஹர்கர், ரைட்டா. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னோடியாக ஒரு பிளேஸ் இருக்குது, அது என்ன அப்படின்னா மெஹர்கர். இதில் புதிய கற்கால மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாழ்ந்துருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் போலன், மெஹர்கர் அப்படிங்கிறது போலன் அப்படிங்கிற ஒரு ஆற்று பள்ளத்தாக்கு பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குது சரியா. சரி, இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி எதுன்னு கேட்டால் மெஹர்கர் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். சரி, அடுத்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் இந்த வீடுகள் வந்து எப்படி இருந்துச்சு, தெருக்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். தெருக்கள் பொறுத்த வரைக்கும் சட்டக வடிவமைப்பை பெற்றிருந்தது. தெருக்கள் எப்படி இருக்கு, சட்டக வடிவமைப்பு. அதே மாதிரி தெருக்கள் வந்து நேராக வந்து இருந்திருக்குது. அதே மாதிரி வடக்கு தெற்காகவும் அடுத்து கிழக்கு மேற்காகவும் இருந்திருக்கு. ஒன்றே ஒன்று எப்படி அப்படின்னா செங்குத்தாக வந்து வெட்டியிருக்கு, ரைட்டா. செங்குத்தாக வந்து வெட்டியிருக்கு, அதுதான் சொல்லியிருக்காங்க, ரைட்டா. அடுத்து சாலைகள் வந்து இருந்திருக்குது, சாலைகள் நல்லா அகலமாக வந்து இருந்திருக்குது சரியா. அடுத்ததாக பெரும்பாலான வீடுகள் நிறைய அறைகள் வந்து இருந்திருக்குது, ஒரு முற்றம், ஒரு கிணறு, அடுத்து ஒரு கழிவறை. ஒவ்வொரு வீட்லேயும் கழிவறையும் குளியல இருந்திருக்கு அந்த காலத்திலே வந்து சரியா. இப்போ வரைக்கும் கிராமத்தில் கழிவறை குளியல் வந்து ஒரு சில வீட்டிலலாம் இல்லை சரியா. அடுத்து இந்த வீடுகள்லாம் எதை வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னா சுட்ட செங்கற்கள், சுண்ணாம்பு கலவை இதெல்லாம் வச்சு கட்டியிருக்கிறாங்க சரியா. சரி, ஓகே. அரண்மனை வழிபாட்டு தலங்கள் வந்து இல்லை. அரண்மனை வழிபாட்டு தலங்கள் அதாவது கோவில்கள், சர்ச்சுகள் இந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை, ரைட்டா. தர்காக்கள் இல்லை, சாரி, அப்போ கோவில்கள் இல்லை சரியா. சரி, அடுத்து கழிவுநீர் அமைப்பு. கழிவுநீர் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் கழிவுநீர் அமைப்பு. இந்த மாதிரி தான் வந்து கழிவுநீர் அமைப்பு வந்து இருந்திருக்கு. அதாவது மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு வந்து இருந்திருக்கு. ஒவ்வொரு வடிகால்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செங்கலை வச்சு மூடியிருக்காங்க அல்லது கல் தட்டைகள் வச்சு மூடியிருக்காங்க. இந்த இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருந்திருக்கு சரியா. சரி, ஸோ நீட்டாக வந்து வச்சுருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து திடக்கழிவுக்கு தனியாக வந்து குழி வந்து வச்சுருக்காங்க. திடக்கழிவுக்கு தனியாக என்ன பண்ணியிருக்காங்க, குழி வந்து வச்சுருக்காங்க, ரைட்டா. அடுத்து பெருங்குளம். பெருங்குளம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று பெருங்குளம். பெருங்குளத்தில் இதில் நம்ம முக்கியமாக பார்க்குறது என்ன அப்படின்னா இங்கே பெருங்குளத்தில் தண்ணி வந்து என்ன ஆகுது அப்படின்னா கசியாது. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு இயற்கை தாரை வச்சு பூசிருக்கிறாங்க. இங்கே இயற்கை தாருன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் 9th book-லையும் 11th book-லையும் அது என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரியா. அது அப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இயற்கை தார் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அடுத்து இந்த குளத்தோட, பெருங்குளத்தோட வடபுறத்துலேயும் தென்புறத்துலேயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குளத்திற்கு செல்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா படிக்கட்டுகள் வச்சுருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, படிக்கட்டுகள் வச்சுருக்காங்க சரியா. அடுத்து பக்கவாட்டில் ஒரு 3 அறைகள் வந்து இருந்திருக்கு, ரைட்டா. எத்தனை அறைகள், அதாவது ஒவ்வொரு குளத்தின் பக்கவாட்டிலும் 3 புறமும் அறைகள் வந்து இருந்திருக்கு சரியா. சரி, அடுத்ததாக தண்ணியை வெளியேற்றுறதுக்கும் வழிவகையை செஞ்சுருக்காங்க. அடுத்து தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம் பொறுத்த வரைக்கும் அப்போ உள்ள தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த தானிய களஞ்சியம் இருந்திருக்குது. என்னென்ன திணை வகைகள் அப்படின்னா கோதுமை, பார்லி, எள், பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க சரிங்களா. சரி, இன்னொரு ஒரு தானிய களஞ்சியம் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில், நம்ம இந்தியாவில் ஹரியானா மாநிலத்தில் ராகி கர்கி, ராகி கர்கி இந்த பகுதியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு தானிய களஞ்சியம். அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி எதுன்னு கேட்டால் மெஹர்கர், இது ராகி கர்கி, ரெண்டுக்கும் வந்து குழப்பக்கூடாது சரியா. சரி, அடுத்து ஒரு ஒரு மாபெரும் கூட்ட அரங்குக்காக ஒரு ஒரு பொது கட்டடம் வந்து கட்டியிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் 20 தூண்கள் வந்து இருந்திருக்கு, ஒரு 4 வரிசைகள் வந்து இருந்திருக்கு சரி.
அந்த காலத்தில் வணிகம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே வந்து வணிகம் வந்து இருந்திருக்குது. மிகப்பெரிய வணிகர்களாக வந்து இருந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சக்கரங்கள் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஆனால் ஆரம் இல்லாத சக்கரங்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. நம்மளுக்கு இப்போ ஆரம் கொண்ட சக்கரம் தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சக்கரம் வந்து ஆரம் இல்லாமல் பயன்படுத்திருக்காங்க. சரியா? சரி, அடுத்து அப்போ மெசபடோமியோட விரிவான கடல் வணிகம் வந்து இருந்திருக்கு மெசபடோமியா. அதே மாதிரி இது முக்கியம், சுமேரியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் அக்காடியா, சுமேரியாவோட அக்காடியா அப்படிங்கிற ஒரு பேரரசு, அந்த அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட ஒரு அரசன் தான் என்ன அப்படின்னா நாரம் சின் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா மெலுக்கா அப்படிங்கிற ஒரு பிளேஸில், அதாவது சிந்துவெளி பகுதியில் ஒரு பிளேஸ் தான் மெலுக்கா. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அணிகலன் வாங்கியதாக குறிப்பிட்டிருக்கார். இப்போ நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஜிபி முத்து அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தெரியுமான்னு தெரியல, இன்னொருத்தர் சிக்கா அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும், ஜிபி முத்துக்கும் சிக்காவுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ரைட்டா? இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஜிபி முத்து திட்டுற வார்த்தை என்ன அப்படின்னா இலை நாரப்பையில சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். ரைட்டா? இலை நாரப்பையில சிக்கா. ரைட்டா? இப்போ பாருங்கள், நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். நாரம் சின் இருக்கா, அப்படியே மெழுக்கா அப்படிங்கிறது இந்த லாஸ்ட்டில் இக்கா வருதா சிக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து எப்பயுமே உங்களுக்கு வந்து மறக்காது. சரியா? அடுத்து சிந்துவெளி பகுதியில் ஒரு முத்திரைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா உருளை வடிவ முத்திரைகள். எங்கே இருக்கிற உருளை வடிவ முத்திரைகள் ஒத்துப்போகுது அப்படின்னா பாரசீக வளைகுடா மெசபடோமியா. இங்கே இருக்கிற மாதிரி நம்ம சிந்து பகுதியிலையும் என்ன பண்ணியிருக்காங்க உருளை வடிவ முத்திரைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, குஜராத்தில் லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சிந்துவெளி நாகரிகத்தில் நம்ம இந்திய பகுதியில் ஒரு கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா எங்கே அப்படின்னா குஜராத்தில் லோத்தல். ரைட்டா? சரி, அடுத்து லோத்தல் பொறுத்த வரைக்கும் குஜராத்தில் சபர்மதி ஆற்றோட ஒரு துணை ஆற்றின் கரையில் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்து மொஹஞ்சதாரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒன்று ஒரு ஆண் சிலையும், இன்னொன்று ஒரு நடன மாது சிலையும் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? இந்த ஆண் சிலையை பொறுத்த வரைக்கும் அமர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு ஆண் சிலை. ரைட்டா? எங்கே அப்படின்னா மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதோட நெற்றியில் ஒரு தலைப்பட்டை இந்த இருக்கு பாருங்கள் படத்தில். ரைட்டா? அடுத்து வலதுகை மேல்பதில் ஒரு சிறிய அணிகலன் வந்து காணப்பட்டிருக்குது. ரைட்டா? அடுத்து நல்லா கரெக்டாக வந்து ஷேவ் பண்ணி கரெக்டாக தான் வந்து வச்சுருக்காங்க அவங்களோட தலைமுடியும் அவங்களோட தாடியும். ரைட்டா? அடுத்து காதுகளின் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அணிகலன் அணிகிற மாதிரி வந்து ஒரு அடையாளம் வந்து இருந்திருக்கு. அது காது வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இணைச்சிருக்கிறாங்க. ரைட்டா? தலையிலேருந்து காது வரைக்கும். அடுத்ததாக ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா முதல்ல படிக்கிறோம் இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம்னா இவ்வளோ டீட்டெயிலாக வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. சரியா? சரி, அந்த காலத்தில் தொழில்நுட்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான அளவீடுகள் வந்து பயன்படுத்திருக்காங்க. குஜராத் மாநிலத்தில் ஒரு தந்தத்திலான ஒரு அளவுகோல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் 1704 மில்லிமீட்டர் அளவுக்கு அதோட துல்லியத்தன்மை வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், மனிதர்கள் முதன்முதலாக கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னு கேட்டால் செம்பு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? அடுத்து மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தாலான ஒரு நடன மாது சிலை இந்த இருக்குது பார்த்திங்களா, இதுதான். ரைட்டா? இதை நடன மாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சிலையை சர்ஜான் மார்சல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பார்த்துருக்காரு. இதை பார்த்துப்பிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதை பார்த்த உடனேயே இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தோட உருவாக்க முறையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரால் நம்பவே முடியும்னு சொல்கிறாரு. ரைட்டா? அந்த அளவுக்கு இந்த சிலை வந்து இருந்திருக்காக சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, இதை இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே. அடுத்து கேவிடி அப்படின்னா கொற்கை வஞ்சி தொண்டி, இதை வளாகம் சொல்கிறாங்க. அதாவது பாகிஸ்தானில் இப்பையும் கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல் நகர் அப்படின்னு பெயர் கொண்ட இடங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டிற்கும் அந்த சிந்துவெளி நாகரிகத்துக்கும் கிட்டத்தட்ட தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறத அங்கே கம்பேர் பண்ணுறாங்க. ரைட்டா? அடுத்து ஆப்கானிஸ்தானில் காவிரி புருன்ஸ், அடுத்து பாகிஸ்தானில் காவிரி வாலா புருணை, இந்த மாதிரி பெயர்கள் வந்து இருக்குதுங்கிறாங்க. அப்போ அங்கேயும் தமிழ் சொற்கள் வந்து இருந்திருக்குங்கிறாங்க. ரெண்டுக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து அந்த காலத்தில் மேக்ஸிமம் பருத்தி ஆடைகள் தான் பயன்படுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து கம்பளி ஆடைகள் வந்து உபயோகப்படுத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே.
இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சும்மா வந்து பார்த்துக்கோங்க. அணிகலன் பொறுத்த வரைக்கும் தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி அணிகலன் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஓகே, இரும்போட பயன் சிந்துவெளி நாகரிகத்துக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது, சரியா? அதேமாதிரி சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எதை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா சிவப்பு நிற மணிக்கற்கள், அதாவது கேமலின், இங்கிலீஷ்லையும் தெரிஞ்சுக்கோங்க, கேமலின் அப்படிங்கிற ஒரு மணிக்கற்களை வந்து பயன்படுத்திருக்காங்க, சரியா? அடுத்த தொழில், எல்லா தொழிலும் வந்து இருந்திருக்கு, மட்பாண்டங்கள் இருந்திருக்கு, ரைட்டாக? சமய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் அங்கே மத நடைமுறைகள் பற்றி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல, ரைட்டா? ஓகே, இங்கே ஆனால் தாய் தெய்வ வழிபாடு வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வழிபாடு? தாய் தெய்வ வழிபாடு. அடுத்ததாக பொம்மையெல்லாம் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து 1900 ஆண்டுக்கு அப்புறம் இந்த ஹரப்பா நாகரிகம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கணிக்க முடியலன்னு சொல்கிறாங்க, கெஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கெஸ்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழல் மாற்றத்தின் காரணமாக இது வந்து அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் படையெடுப்பின் காரணமாக அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இயற்கை சீற்றத்தின் காரணமாக அழிஞ்சு போயிருக்கலாம், காலநிலை மாற்றத்தின் காரணமாக, காடுகள் அழித்ததன் காரணமாக, தொற்றுநோய் தாக்குதல் காரணமாக இதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுக்குமே சரியான சான்று வந்து கிடைக்கல, சரியா? சரி, அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் பழமையான நாகரிகங்களில் இதுவும் ஒன்று. அடுத்து பழமையான 4 நாகரிகங்களில் இது பெரிய பரப்பளவு கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அதாவது மெசபடோமியோ, எகிப்து, சீன நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், இந்த 4 நாகரிகத்தில் மிகவும் பெரிய பரப்பளவு கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ரைட்டா? அடுத்து சுகாதாரம் பற்றின ஒரு இனோவேஷன், சாரி, சுகாதாரம் பற்றின ஒரு உணர்வு வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, சரியா? அடுத்து முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்படுது. சுமேரியர்கள், நம்ம இந்தியர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி சுமேரியர்கள் இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? முதல் எழுத்து வடிவம். அடுத்ததாக யுனெஸ்கோ மொகஞ்சதாரால் இந்த அகலாயராய்ச்சி நடந்துச்சு இல்லையா இடம், அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உலக பாரம்பரிய தளமாக அறிவிச்சிருக்கிறாங்க, சரியா? எங்கே? மொகஞ்சதாரால். நம்ம இதுக்கு முன்னால் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை வந்து பார்த்தோம். ஸோ அதெல்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க, அதாவது கார்பனோட கதிரியக்க ஐசோடோப், அதாவது C14 இதை பயன்படுத்தி ஒரு பொருளோட வயதை கண்டுபிடிக்கலாம். அதுதான் கதிரியக்க கார்பன் முறை, அப்படி இல்லைன்னா கார்பன் 14 முறை அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? சரி, இப்போ இந்த பாடம் வந்து முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் இந்த கட்டம் போட்டு காட்டினதை நீங்கள் வந்து ஒரு இடம் பார்த்துக்கோங்க. அதாவது கிமு 2500 குஃபு அப்படிங்கிற ஒரு மன்னனால் சுண்ணாம்புக்கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு, இதுதான் கிசே பிரமிடு, சரிட்டா? அப்போ கிசே பிரமிடை கட்டினவர் யார் அப்படின்னா குஃபு மன்னன். இதோட எடை எவ்வளோ அப்படின்னா ஒவ்வொரு இதுவும் 15 டன் எடை அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக மெசபடோமியோ அப்படிங்கிற ஊர் நம்மு அப்படிங்கிற ஒரு அரசனால் சின் அப்படிங்கிற ஒரு சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் தான் ஜிகரட் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த பிளேஸ், ரைட்டா? அடுத்து அபு சிம்பல் அப்படிங்கிற ஒரு எகிப்து அரசன் 2 ராமசிஸ், அதாவது அபு சிம்பல் அப்படிங்கிறது ஒரு பிளேஸு, எகிப்து அரசன் 2 ராமசிஸ் அப்படிங்கிறதால கட்டப்பட்ட இரட்டை கோள்கள் உள்ள இடம் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த அபு சிம்பல் அப்படிங்கிறது, சரியா? ஸோ இந்த பாடம் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்தில் வேறு ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி.